தமிழக அரசுக்கு தமிழர் விடுதலை கழகத்தின் எச்சரிக்கை. போராட்டங்கள் எங்களுக்கு புதிதல்ல, சிறையும் எங்களுக்கு புதிதல்ல. நாங்கள் எமது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்காகவும் எமது சமூகத்தின் பண்பாடுகளையும் வரலாறுகளையும் மீட்டெடுப்பதற்காக தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். நாங்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொரு போராட்டங்களிலும் எம்மை ஆளும் அரசு தமிழகம் முழுவதும் 37 மாவட்டங்களில் பறந்து வாழும் எங்கள் சமுதாய சகோதரர்களுக்கு ஒரு மாவட்டங்களில் கூட மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்திடக்கூட தைரியமில்லாத அரசு, அதற்கு பெயர் அம்மாவின் அரசு. எமது சமூகத்தின் கோரிக்கையை மட்டும் புறக்கணிக்கும் அரசு, அதற்கு பெயர் அம்மாவின் அரசு. அம்மாவின் அரசுக்கு குறிக்கோள், இலக்கு, கொள்கை என்னவென்றால் எமது சமூகத்தின் வாக்கு வங்கியை கைப்பற்ற பொய் வாக்குறுதி அறிவித்து எமது மக்களை ஏமாற்றும் வாடிக்கை என்பது எமது சமூக மக்கள் அறிந்த விஷயம். இதுவே உண்மை. இனியும் நாங்கள் ஏமாற மாட்டோம். நீங்கள் எத்தனை தடை விதித்தாலும் இந்திய மண் விடுதலைக்காக உயிராயுதம் ஏந்தி போராடிய எமது பெரும்பாட்டன் நெற்கட்டும் சேவல் பாளையத்தின் தலைமை படைத்தளபதி வெண்ணி காலாடி அவர்களின் வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக போராட்டங்கள் தொடரும். எமது சமூகத்தின் வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக தமிழர் விடுதலை கழகம் திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும். தமிழர் விடுதலை கழகம் சார்பாக நெற்கட்டும் சேவல் பாளையத்தின் தலைமை படைத்தளபதி எமது பெரும்பாட்டான் வெண்ணி காலாடி அவர்களின் வீரமணக்க நாளான December 20 அன்று அரசு விழா அறிவிக்க கோரியும், தமிழக அரசு சார்பில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி தமிழர் விடுதலை கழகத்தின் தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், வருங்கால நீதியரசர், எங்கள் பாசமிகு அண்ணன் பார் ராஜ்குமார் எம்எல் அவர்கள் தலைமையில் தமிழர் விடுதலை கழகத்தின் செயல்மரவர்கள் புலிக்கொடி ஏந்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய போது புளியங்குடி காவல்துறை அனுமதி மறுத்ததை அடுத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 9/12/2019 விசாரணைக்கு வந்தது. மாண்புமிகு நீதிமன்றம் 15/12/2019 அனுமதி தருவதாக கூறிய போது அம்மாவின் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வேண்டுகொள்கிறங்க மாண்புமிகு நீதிமன்றம் 13/12/2019 வழக்கை ஒத்திவைத்தது. நேற்று 13/12/2019 வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அம்மாவின் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் 16/12/2019 மீண்டும் வழக்கை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டதன் பெயரில் வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. அம்மாவின் அரசு தரப்பில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் வரலாற்றை மீட்டெடுக்க திட்டமிட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை நீர்த்து போக செய்வதை தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதன் பலன் அம்மாவின் அரசுக்கு உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்கும். போராட்டங்கள் எங்களுக்கு புதிதல்ல, சிறையும் எங்களுக்கு புதிதல்ல என்பதை அம்மாவின் அதிமுக அரசுக்கு எச்சரிக்கிறோம். தமிழர் விடுதலை கழகம் திட்டமிட்டபடி 15/12/2019 நாளை எமது பெரும்பாட்டான் வெண்ணிக்கலாடி அவர்களின் வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக அம்மாவின் அரசை தமிழக அரசின் தடையை மீறி புளியங்குடி பேருந்து நிலையம் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதே தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து ஏமாற்றி வரும் அம்மாவின் அரசும் தமிழக அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் விடுதலை கழகத்தின் உறவுகளை உணர்வாய் ஒருங்கிணைவோம். December 15 புளியங்குடி பேருந்து நிலையத்தில் வெல்வோம் நமக்கான கோரிக்கைகளை. ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் விண்ணப்பங்கள் அளிப்பதன் மூலம் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் கோரிக்கை ஒருபோதும் நிறைவேறாது. இது சமரசமற்ற போராட்டத்தின் மூலமாகவே நிறைவேறும். ஆகவே போராடுவோம். போராட்டம் எங்கள் வாழ்க்கை என்றாகிவிட்டது. மருதமலர் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற இணைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.